ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு யுகி டைம்ஸ் சேனல். நான் உங்கள் நர்மதா. இன்னையிலேருந்து நவராத்திரி விழா ஆரம்பமாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 1வது நாள். எல்லோரும் வீட்டில் குழு வச்சுருப்பீங்க, ஒரு ஒருத்தர் மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாரோட வீட்டுக்கும் எல்லோரும் வரதுக்கான சூழ்நிலை இது கிடையாது. இருந்தாலும் நம்மளோட நவராத்திரி குழுவை, நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும், எல்லாரோட வீட்லேயும் எல்லாத்தோட மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கான ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியா தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நான் என்ன ஒரு எடுத்திருக்கேன்னா, ஃபோம் ஷீட், கில்டர் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இந்த கில்டர் ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு நான் சென்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு விநாயகரோட இமேஜ் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் விநாயகர் இமேஜ் தான் வரையணும் அப்படின்லாம் கிடையாது. அது ரொம்ப ஈஸியாக வரைகிறது ஒரு கடவுளோட படத்தை அப்படின்னா நமக்கு விநாயகர் தான் தோணும். யாருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக வரையலாம் அப்படின்னா அது வந்து விநாயகர் தான். ஸோ அதனால் அந்த விநாயகர் இமேஜ் வரைஞ்சிருக்கேன். இதில் நீங்கள் எந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் வரையலாம், இல்லை விளக்கு தீபம் வரையலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு துர்கா மாதாவோட கண், ஐஸு, வேல், இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு அவுட்லைன் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணாவே கிடைக்கிது. ஸோ அந்த கூகுளிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இமேஜஸோட அவுட்லைன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து ஒரு சில்வர் கலர் பால்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி பால்ஸ் வந்து நான் இங்கே சில்வர் கலர் வந்து நூலில் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பால்ஸ் தான் நான் இங்கே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த நம்ம க்ளூ போட்டோம் இல்லையா, நம்ம வந்து ஃபெவிகால் போட்டோம். ஃபெவிகால் வச்சு தான் நான் வந்து ட்ரா பண்ணேன் டேரெக்டாகவே. அது கில்டர் ஃபோம் ஷீட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ட்ரேஸோ இல்லை நேராக வரைஞ்சாவோ அங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து அப்படியே தெரியும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக வந்து அந்த க்ளூலையே, நான் அந்த ஃபெவிகால்லையே தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த வரைஞ்சது மேலேயே நம்ம வந்து இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை கட் பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் வந்து செதுறோம். ஸோ அந்த பால்ஸையும் வேஸ்ட் பண்ணாமல் நான் அந்த ஐப்ரோஸ்க்கு, ஐஸ்க்கு, இதுக்கெல்லாம் நான் வந்து நான் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ளூ போட்ட எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பால்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம க்ளூ போட்டோமே இந்த ஃபெவிகால் போடும்போது தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த ஷேப் இருக்கு இல்லையா, நான் வந்து இந்த ஃபோம் ஷீட்டோட ஷேப் வந்து ஸ்கொயராக இல்லை டைமண்டாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஷேப்னா வேணால் எடுத்துக்கலாம், ரவுண்டு, ஓவல், இல்லை டைமண்ட், ஹெக்ஸஹன், எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்மளுடைய சேனலை வந்து ஃபேஸ்புக், டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயும் ஃபாலோ பண்ண முடியும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து நாமம் போட்டிருக்கோம். ஸோ இந்த போட்டு மட்டும் இந்த டோட்டலில் வச்சிட்டோன்னா முடிஞ்சது. ஸோ இந்த விநாயகர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிங்க் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், கில்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து ஒரு விநாயகருடைய ஷேப் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விநாயகர் இமேஜ் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து கோல்டன் கலர் அந்த பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல யூஸ் பண்ணது வந்து நான் வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து கோல்டன் கலர் பால்ஸ் யூஸ் பண்ணி இதை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வியூஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இதுலேயும் வந்து ஐஸ், ஐப்ரோஸ் எல்லாம் வச்சிட்டோம். ஸோ அதான் அந்த நம்ம கட் பண்ணும்போது குட்டி குட்டியாக அந்த பால்ஸ் விழுகுது இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஐப்ரோஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அவுட்லைன் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இப்போ அவுட்லைனில் நான் இதே கோல்டன் கலர் அந்த பால்ஸே யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் கலர் பால்ஸ், சில்வர் கலர் பால்ஸ் மட்டும் தான் கிடைக்குமா இந்த பீட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஷாப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயும் இந்த பீட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு சாய்ஸ்லாம் எந்த மாதிரியான பால்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டோம் இல்லையா, அந்த விநாயகருக்கு வந்து அந்த ஃபோம் ஷீட்லேயே கில்டர் ஃபோம் ஷீட் இருக்கும் அந்த சில்வர் கலர். ஸோ அதையே கட் பண்ணிவிட்டு நான் வந்து அவுட்லைனாக நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நாலு பக்கமும் இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணால் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து டபுள் சைட் செலோ டேப் வந்து ஸ்டிக் பண்ணி நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது நம்ம டோர்ஸில் விண்டோஸ்லலாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து ஓம் டிசைன், வெறும் சிம்பிளாக ஓம் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு விநாயகரோட பேட்டர்ன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது நம்ம இப்போ தான் உங்களுக்கு நான் காட்டினேன், செஞ்சு காட்டின விநாயகர் பேட்டர்ன். இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இந்த சேனல் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.